நம்ம ஊரு கெட்டு போச்சு, உங்க பீராப்பு எங்கே போச்சு, வெக்கம் எல்லாம் விட்டு போச்சு, இது வேண்டாத வெட்டி பேச்சு, யாரும் பார்க்காதத இங்க பந்தி வச்ச, நல்ல பசிச்சமனா அத விட்டு விடுமா, அடியே மறக்காதே நம்ம ஊரு கெட்டு போச்சு, உங்க பீராப்பு எங்கே போச்சு. ஏன் தாத்தா, வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம வீட்டுல படுக்க வேண்டியதானே. எங்க தம்பி முடியுது, இனிமே எப்ப இதெல்லாம் பார்க்க போறேன்? அப்போ தெரியாதெல்லாம் இப்பதான் நல்லா தெரியுது. தள்ளிக்க எட்டாத கிளையில் இருந்து தனிய பார்த்து தவிச்சத இப்போது கிடைக்க நேரம் விலகி போக முடியுமா? பட்டாள வீரம் போல கொடிய தூக்கி புடிச்சத கொட்டாவி விட்டு பாய போட்டு படுக்க முடியுமா? கொம்பில் படுத்த பழந்தா வம்பில வந்து விழுந்தா அத பறிக்காம விட்டு விட்டா சரிப்படுமா? அத பிடிக்கா கெட்டு போச்சு, உங்க பீராப்பு எங்க போச்சு, வெக்கமெல்லாம் விட்டு போச்சு, இது வேண்டாத வெட்டி போச்சு. பொண்டாட்டி அறியாம தப்பு செய்யும் புருஷன நீயும் தான் போட்டா என்ன? ஆனா போங்கம்மா, எல்லாம் பொம்பளைங்க கையில தான் இருக்கு. புருஷன் இஷ்டப்படி பொண்டாட்டிங்க நடந்துக்கலன்னா கண்டபடி அங்கங்க பாக்கதான் செய்வான். புருஷமார்களை இழுத்து போடுற வழிய பாப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்ப பாருங்க தம்பி. எப்போதும் வீர தீர சூரனான ஆம்பள தப்பாம மனைவியோட ஆயுள் கால கைதுதான். முக்காலம் உணர்ந்து சொல்லும் முனிவரான சாமிக்கும் கட்டாயம் வந்து சேரும் கண்ணு ஜோட நினைப்புதான். உங்கள தட்டி கொடுத்தா ஆம்பள கட்டுப்படுவா? இத புரிஞ்சாக்கா பொறுமடி அடிமையிலே. இது வேண்டாத வெட்டி பேச்சு, யாரும் பார்க்காதத இங்க பந்தி வச்ச, நல்ல பசிக்கமா அத விட்டு விடுமா? அடியே மறக்காதே நம்ம ஊரு கெட்டு போச்சு, உங்க பீராப்பு எங்க போச்சு, வெக்கமெல்லாம் விட்டு போச்சு, இது வேண்டாத வெட்டி பேச்சு.